Hi friends, welcome to Thanya's recipes. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு தொக்கு தான் எப்படி வைக்கலாம், ஈஸியாக வைக்கலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துங்க, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, இது வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் இந்த சைடில், மிளகு, சோம்பு, கொத்தமல்லி இங்கே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டும் சோம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து தட்டி வச்சுருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு அதை நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், அந்த பூண்டு கூட சோம்பு நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி போடும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு வதங்கண்டும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ற வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட்டீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க, இல்லைனா வந்து கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கேற்ற கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி சால்ட்டு வந்து செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நல்லா வேகட்டும் இது. இது பாருங்கள் இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய், மிளகு, சோம்பு மூணுத்தையும் வந்து நல்லா அரைச்சிக்கணும். அவ்வளோதான், அதில் ஊற்றிடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கே ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பாருங்கள் நல்லா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சீரியஸாக ரொம்ப டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் கிரேவி கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம ரைஸில் கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்.
கண்டிப்பாக வந்துட்டு சூப்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.